வணக்கம். கற்றல் இனிது நிகழ்ச்சிக்கு உங்களை இனிதே வரவேற்பது நான் அபிநயா. இன்றைய நிகழ்ச்சியில் குரூப் 2 தேர்வு மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்கான தயாரிப்பு எந்த வகையில் அமைய வேண்டும், அதே போல் குரூப் 4 தேர்வுக்கு வரும் 28ஆம் தேதி வரை விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் இருக்கிறது, அந்த விண்ணப்பம் செய்வதில் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கிறதோ அவை குறித்தெல்லாம் உங்களுடைய சந்தேகங்களை தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். அதற்கான விளக்கத்தை அளிப்பதற்காக சங்கர் IAS அகாடமியிலிருந்து போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திரு கார்த்திகேயன் நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இப்போ குரூப் 2 தேர்வு அப்படின்றது இன்னும் சரியா ஒரு மாதத்துல நடக்க இருக்கு. இந்த ஒரு மாதத்துல உங்களோட தயாரிப்பு எப்படியாக இருக்க வேண்டும்? ஒரு ரிவிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பண்ணணுமா, இல்ல புதுசா படிக்கலாமா, அது வாய்ப்பு இருக்கா? இல்ல, இப்ப கடைசி நேரத்துல வந்து நீங்க வந்து ஒரு புது டாபிக் எடுத்து படிக்க முடியாது, ஏன்னா அது வந்து மைண்ட்ல ஏறவும் ஏறாது, சரிங்களா? இப்போ இந்த கடைசி ஒரு மாதம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரிவிஷன் மட்டும் தான் பண்ணும். ஏற்கனவே படித்ததை வந்து ரிவிஷன் பண்ணும். இப்போ அது ரெண்டாக கூட பிரித்து சொல்லலாம். சார், நான் இப்போ தான் வந்து இனிமேல் தான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லலாம். இல்லை ஏற்கனவே நான் படிச்சிட்டேன் சார், ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து காமனாக ஒரு காமன் பிளாட்ஃபார்மில் சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து குரூப் 2 எக்ஸாமில் மெயினாக மூணாக பிரிச்சுக்கலாம் மேம். அது எப்படின்னா, லாங்குவேஜ் ஒரு பார்ட், மொத்தம் 200 கேள்வி, 3 மணி நேரம், நெகட்டிவ் கிடையாது. இதுதான் வந்து TNPSC எல்லா எக்ஸாமுக்கும் இதுதான். இது 200 கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா 100 கேள்வி வந்து லாங்குவேஜ் இருக்கும். அந்த லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் ஆர் தமிழ், அதில் தான் எடுப்பாங்க. மீதி இருக்கிற 100 கேள்வியில் 25 கேள்வி வந்து மென்டலபிலிட்டி, 75 கேள்வி வந்து GS. இப்போ எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா வந்து GS போய் வந்து சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு டாபிக் எடுத்து அவங்களுக்கு வந்து இந்த டாப்பிக்கில் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை அதை படிக்கணும்னு சொல்லி பயப்படுவாங்க. அப்படிலாம் பண்ணவே தேவையில்லை. எப்பவுமே வந்து ஹார்ட் ஒர்க் விட ஸ்மார்ட் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்மார்ட்டாக படிக்கணும். இப்போ என்னென்னா, லாங்குவேஜ் 100 கேள்வி, அதை வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் ஒரு ப்ரிப்பரேஷனுங்கிறது 3 பார்ட்டாக வச்சுக்கணும். ஒரு பார்ட்டு வந்து லாங்குவேஜை வந்து ஃபோக்கஸ் பண்ணும். அது குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் படிக்கணும். இது ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்களுக்கும் அதை வச்சுக்கலாம், இல்லை வந்து ரிவிஷன் பண்ணுறதுனால அப்படி பண்ணலாம். இன்னொரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா மென்டலபிலிட்டி. இதை கண்டினியூஸாக வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் படிக்கக்கூடாது, 2 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி படிக்கக்கூடாது, நடுவில் ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு பார்ட் வந்து மென்டலபிலிட்டி. மென்டலபிலிட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. SSLC குவாலிஃபிகேஷனில் 25 கிளை கேட்பாங்க. மென்டலபிலிட்டிங்கிறது நம்ம பார்க்குற மாதிரிலாம் வந்து ரொம்ப இது கிடையாதுங்க, 4x4 ஃபார்முலா தான். இது ரொம்ப கலோக்கியலாக சொல்கிறதுனா கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல், அவ்வளோதான். ஸோ இது வந்து டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 டாபிக் தான் அதில் இருக்குது மேம். அதில் வந்து 7 டாப்பிக்கை வந்து டெய்லியும் ஒரு டாபிக் ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா? ரிவிஷன் தான். இன்னொரு பார்ட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வந்து GS. GSங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 10 டாபிக் இருக்குது மேம். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி இதெல்லாம் இருக்குது. இந்த GSல 75 கேள்வி தான் வரப்போகுது. இதுலேயும் ஒரு 15 கேள்வி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். அதனால் அந்த GSல வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு டாபிக், ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி, பாலிட்டினா பாலிட்டி, எக்கனாமினா எக்கனாமி, இப்படி பிரித்து படித்தோம்னா இந்த ஒரு மாதம் வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, 2 நிமிஷத்தில் ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்லிட்டீங்க. ஆனால் இதுக்கு பல வருஷமாக தேர்வர்கள் அதற்கான போராட்டம் என்பது நிகழ்த்திட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இப்படி சிம்பிளிஃபைடாக அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன சிக்கல், எந்த விஷயத்தை வந்து அவங்க உடச்சி வெளில வரணும்னு நினைக்கிறீங்க? இப்போ அதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த போட்டியை பார்த்து பயப்படுறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. சார், இவ்வளோ பேர் 7 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு மலைப்பு. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிலபஸை பார்த்தாலே 10 பக்கத்து கொடுத்துருக்குறாங்க. இதுதான் பெரிய பிரச்சனையே ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இது வந்து ஒரு பெரிய இதே கிடையாது. காம்படிஷன் பார்த்தீங்கன்னா வந்து 7 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா அதில் வந்து உண்மையான ப்ரிப்பரேஷன் ரொம்ப சீரியஸாக படிக்கிற யாருன்னா ஒரு 10%, அது எல்லா எக்ஸாமும் அப்படி தான், சரிங்களா? இல்லையா? மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன எதுனே தெரியாமல் சும்மா அப்ளை பண்ணுறவங்க தான். சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறது இப்போ இந்த 7 லட்சம் பேர்னா ஒரு 70,000 பேர் தான் வந்து சின்சியரான போட்டி. அதனால் ஃபஸ்ட்டு அது ஒரு மித்தை உடச்சிடலாம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் வந்து வேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சிலபஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கோர் ஏரியாவில் யாருமே ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டாங்க. கோர் ஏரியாங்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அது நாட் ஓன்லி TNPSC மட்டும் இல்லை மேம், UPSC, SSC எந்த இது பண்ணாலும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி இதுதான் கோர் ஏரியா. இதில் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்கன்னா 200 கேள்வியில் வந்து ஒரு 120 கேள்வி வந்து நம்ம இந்த ஃப்ரீ ஹிட்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்டில், ரொம்ப ஈஸியாக வந்து. இப்போ உதாரணத்துக்கு குரூப் 4ல வந்து எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம் கிடச்சிது? அப்போ இதில் யாராவது தப்பு பண்ணலாமா சொல்லுங்க. இப்போ August 14 வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அப்போ இது மாதிரி ஒரு 200 கேள்வியில் ஒரு 130 கேள்வி, 140 கேள்வி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஃபோக்கஸ் பண்ணாமல் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி இவ்வளோ பெருசு இருக்குது, நான் சிலபஸில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்குறேன் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிலபஸ் இஸ் த ஸ்கை இஸ் த லிமிட்னு சொல்லுவாங்க. அதுதான் சிலபஸ் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும். அதனால் இது ரெண்டு தான் மெயின். ஒன்று இந்த போட்டியை பார்த்து பயப்படக்கூடாது, ரெண்டாவது இந்த சிலபஸை பார்த்து பயப்படக்கூடாது. ஓகே, தொலைபேசி மூலமாக சந்தேகங்களோடு கோமதி இணைப்பில் இருக்கீங்க, நாமக்கல்ல இருந்து உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் கோமதி மேடம். குட் ஆஃப்டர்நூன் மேம்.
மேம் எனக்கு வந்து எக்ஸாம் வந்து 21st வந்து அப்ளை பண்ணுங்க மேம். எனக்கு பேமெண்ட் வந்து இன்கம்ப்ளீட்னே வருது. 4 டேஸா நான் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். குரூப் 4 தேர்வு இருக்கு இல்லையா? ஆ எஸ் மேம், குரூப் 4 தேர்வு. சரி, இப்போ உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆகல இல்லையா? போட்டுருங்க. பேமெண்ட் போல அப்படின்னா பழைய அப்ளிகேஷன் வந்து டெலிட் பண்ணிடலாமா சார்? ஆல்ரெடி கீழே இல்லைங்க, அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். டிஎன்பிசி என்ன எடுத்துப்பான்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக எந்த அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்களோ அதுதான் லாஸ்ட்டாக வந்து அதுதான் வந்து ஃபைனல் வருஷனாக எடுத்துப்போம். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நெட்ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரீயாக, ஏன்னா டெலிகம்யூனிகேஷன் நெட்ஒர்க் வந்து எப்போ உங்களுக்கு இதாக இருக்கும் அந்த டைமில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா வந்து இது அந்த அப்ளிகேஷன் வந்து மறுபடியும் நம்ம பண்ண வெயிட் பண்ண தேவையில்லையா சார்? அது தேவையில்லைங்க, அது தேவையில்லை. பண்ணுவாங்க. மேபி இது வந்து ஒரு நாளுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் மறுபடியும் நாளைக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமாகவும் தங்களோட சந்தேகங்களை கேட்குறாங்க. அந்த வகையில் அலங்காநல்லூர்லேருந்து சந்திரோ என்ற நேர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பிடிஎஃப் வடிவில் சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது இல்லை அப்படின்ற ஒரு சந்தேகம் கேட்டிருக்காங்க குரூப் 4 தேர்வுக்கு. இல்லை, நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து என்ன பண்ணணும், எல்லாத்தையும் பிடிஎஃபாக மாற்றிடணும். அது வந்து உங்களால் பண்ண முடிஞ்சால் நீங்களே ஓனாக பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணிக்கலாம் இது, சரிங்களா இல்லையா? ஆனால் அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேபி சைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கேபி சைஸில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து பிடிஎஃபாக மாற்றணும். அது எப்படி மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேனரில் வந்து சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட ப்ரௌசிங் சென்டர் கொடுத்தா பண்ணி கொடுத்துருவாங்க, இல்லை நம்ம ஓனாக பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், சரிங்களா இல்லையா? அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா அதை கம்ப்ரஸ் பண்ணி அந்த சைஸு கரெக்டாக கொண்டு வரணும், அப்போ தான் வந்து அது இவ்வளோ கேபின்னு இருக்கும். அது எக்ஸாக்டாக எனக்கு கேபி அமௌண்ட் தெரியல, அந்த கேபி அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் சர்டிஃபிகேட் வந்து உள்ளே வந்து டேட்டா பேஸில் அப்லோட் ஆகும். ஸோ அது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலான இஷ்யூ தான். சரி, ஓகே. அடுத்ததாக கல்பாக்கத்துலேருந்து யசோதா இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வி கேட்கலாம். குட் ஈவினிங் சார். எஸ் சொல்லுங்கள், சொல்லுங்கள். சார், ஜிகேல வந்து எந்த பார்ட் வந்து கான்சென்ட் பண்ணா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்? ஓகே, ஜிஎஸ்ல வந்து எந்த பார்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு கேக்குறீங்க, கரெக்டா? நம்ம ஏற்கனவே சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட் லாங்குவேஜ் வச்சுக்கோங்க, ஒரு பார்ட் மென்டல் அபிலிட்டி, இன்னொரு பார்ட் நீங்கள் கேட்குற அந்த ஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 டாபிக் இருக்குங்க. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, சயின்ஸ், இதெல்லாம் இருக்குது. குரூப் 2 வரும்போது நீங்கள் என்னென்னா இந்த 4 டாபிக் ஃபோக்கஸ் பண்ண போதும். எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரிலையும் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஃபோக்கஸ் பண்ண போதும். ஏன்ஷியன், மிடிவல், கல்ச்சர்லாம் அவ்வளோ தேவையில்லை, சரிங்களா இல்லையா? அதுக்காக நான் அதை படிக்கவே வேணான்னு சொல்லலை. ஆனால் வந்து ப்ரைம் ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேஷனல் மூவ்மெண்ட்டுன்னு ஒரு டாபிக் இருக்கும், மாடர்ன் ஹிஸ்ட்ரி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி. இதில் வந்து நான் சொல்கிற இந்த 4 டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு சென்ட்ரிக்காக நீங்கள் படிக்கணும். இப்போ ஹிஸ்ட்ரின்னு படிக்கும்போது வந்து ஆல் ஓவர் இந்தியன் ஹிஸ்ட்ரி படிக்கிறத விட ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டினா என்ன, பெரியாரோட கான்ட்ரிபியூஷன் என்ன, இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அதேமாதிரி எக்கனாமி, தமிழ்நாடோட எக்கனாமி, தமிழ்நாடோட ரீசன்ட் பட்ஜெட்டு, இது மாதிரி வந்து தமிழ்நாடு சென்ட்ரிக்காக படிக்கணும். அப்போ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, இது வந்து ஒரு பார்ட்டு. இது இல்லாமல் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 8 9 சொல்கிறாங்க, அந்த யூனிட் 8 9 உங்களுக்கு தெரியும், அந்த தமிழ் கல்ச்சரும் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும், இதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படித்தாலே ஜிஎஸ்ல ஈஸியாக இது பண்ணிடலாம். ஜிஎஸ் மொத்தமே 75 கேள்வி தான், இதுலேயும் வந்து ஒரு 15 கேள்வி நம்ம கரண்ட் அஃபேர்ஸை எதிர்பார்க்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஓகே, இன்னொரு நேயர் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டிருக்க சந்தேகம் என்ன அப்படின்னா, வேலை பார்த்துட்ருக்கேன், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு போட்டித் தேர்வுக்கான தயாரிப்பை வந்து எப்படி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, இப்போ வேலைக்கு போகும்போது டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 10 to 12 ஹவர்ஸ் அதில் போயிடும். இன்றைக்கி இருக்கிற ஒர்க் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து என்னோடய அசம்ஷன் தான், எப்படி இருந்தாலும் நமக்கு சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும். அப்போ நீங்கள் என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். மற்றவங்க இப்போ டெய்லி ரெகுலராக படிக்கிறவங்க நம்ம வந்து ஒரு 6 ஹவர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா, வேலைக்கு போகிறவங்க வந்து சாட்டர்டே சண்டேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ரெகுலர் ஆக்டிவிட்டியில் ரெகுலராக வேலைக்கு போகிறதுல கொஞ்சம் அதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம். சாட்டர்டே சண்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிக்கணும். சரி, அடுத்து சென்னையிலேருந்து ஆகாஷ் இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வி என்ன? இருக்கு
சரிங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் ஏதாவது இருக்கா இல்லையா? கடைசி நேரத்துல வந்து செக் பிரிவியூன்னு கொடுத்திருப்பாங்க, பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, அது அந்த பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கீங்களா? PDF என்ன பண்ணுங்க, TNPSC-க்கு ஃபோன் பண்ணிருங்க, அவங்க ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்திருப்பாங்க, அதுக்கு ஃபோன் பண்ணிடுங்க. இந்த ஏன்னா இப்போ ஏற்கனவே ஒருத்தரும் அதே டவுட் தான் கேட்டுருக்காங்க. ஸோ அப்போ பேமெண்ட் கேட்வேல அவங்க பிரச்சனை இருக்கும், பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கும், ஆனால் அதுக்கான ரெசிப்ட் வராது, ஓகேவா இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து அப்ளிகேஷன் நம்பரை சொல்லி இந்த மாதிரி வந்து நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன் சார், ஆனால் வந்து எனக்கு வந்து இது வரலன்னு சொன்னீங்கன்னா அவங்க சைடில் அதை இது பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம சைடில் நம்ம பண்ண வேண்டியது பண்ணி ஆயிடுச்சு, சரிங்களா? அப்ளை பண்ணியாச்சு, அதுக்கான அப்ளிகேஷனும் சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பேமெண்ட்டுக்கான ரெசிப்ட் வரல அப்படிங்கிறது TNPSC-ல தான் வந்து அவங்க இது பண்ணணும். ஓகே, இப்போ பேமெண்ட் போயிடுச்சா போகலையா அப்படின்றத உங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்குது? எஸ். சரி, அடுத்ததாக